Behindwoods Gold Medals 8th edition பிரம்மாண்டமா நடக்க போகுது. வர மே 15th அண்ட் 22nd சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ல நடைபெற உள்ளது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பிரஸ் பண்ணிட்டு உங்களை டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் கேர்ல இருந்து யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணா அவங்க கிட்ட நம்ம சண்டை போடலாம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நம்ம வண்டி கிட்ட தான் சண்டை போட முடியும். சார், ஆக்சுவலா அவங்க சொன்ன ரேஞ்ச் வந்து 181 கிலோமீட்டர்ஸ். ஒரு தப்பான ஒரு தகவல் அது இல்ல. 134 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் சொன்னாங்க. அண்ட் அந்த 134 கூட எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல வரல. 80-90 கிலோமீட்டர்ஸ் தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஒவ்வொரு முறையும் வண்டியை நான் சார்ஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம் எரர், ப்ளீஸ் ரீபூட் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் மேல. ரீபூட் ஆன அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து 0% போயிடுது. 2 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வண்டியை வந்து சரி ட்ரங்காக ஓபன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது எதுக்கு இந்த கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். கடனா பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து எனக்கு காமிக்குது. ஸோ நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம 40 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும், ஏன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் தான் தேடி பிடிச்சி போனாங்க. சரி ரீச் ஆயிருவோம் அப்படின்ட்டு அந்த பர்சன்டேஜை பார்த்துட்டு நான் கடகம்னு அங்கிருந்து கிளம்பிட்டேன். போய் ஒரு 5-6 கிலோமீட்டர்ல எனக்கு ஒரு பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சது. பர்சன்டேஜ் வந்து கடகம் குறைய ஆரம்பிச்சது. நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 57 கிலோமீட்டர் மைலேஜ் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் போகும் காமிச்சது. விதின் செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்டுக்குள்ள அது ஜீரோக்கு போயிட்டு பார்க்கிங் மோடு போயிடுச்சு. நடுக்காட்டில் நான் நிற்கிறேன். எனக்கு அதாவது தண்ணி வேணும்னா கூட அங்கே ஒரு கடையோ இல்லை ஒரு வீடும் கூட எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் அது ஒரு சின்ன கிளிட்ச் ப்ராப்ளம் சார், அதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏங்க கிளிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட வண்டி கொடுக்குறீங்க? நான் நினச்சேன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு. நான் எரிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்விட்டரில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ட்விட்டர் பேஜில் எடுத்து பார்க்கலாம், எத்தனை பேர் கதறி இருக்காங்கன்றது நீங்கள் பார்க்கலாம். வண்டி வந்து 90 டிகிரியில் தான் நிற்கும் அந்த சைட் ஸ்டாண்ட். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பேட்ச் கொடுத்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் இஷ்யூ இருக்குது, நாங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கோர்ட் வந்து ஒரு 8000 ருபீஸ் கொட்டேஷன். ஜீரோ கிளைம் வந்து நீங்கள் தானே பண்ணி தரணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் அந்த மாதிரி பாலிசி எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. மிட் நைட் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அந்த மிட் நைட் டெலிவரி கொடுத்ததுனால நிறைய ஸ்க்ராச்சஸ், நிறைய இம்ப்ராப்பர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய கேப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மெயில் பண்ணியிருந்தேன். பட் அந்த மெயிலுக்கான ரிப்ளை எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு உடனே நான் என்ன பண்ணேன், அதை கிண்டல் பண்ணி ஒரு ட்வீட் போட்டேன். அந்த மெயிலை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நைட்ல டெலிவரி பண்றதுக்கான காரணங்கள் வந்து இப்போதான் புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணாங்க. பேட்டரியோட பெர்சன்டேஜ் பத்தி தனியா மென்ஷன் பண்றேன், மற்றதெல்லாம் குரூப்ல போட்டுட்டு அதை மட்டும் தனியா வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். அவங்களும் மறுபடியும் வண்டி கொண்டு போயிட்டு வராங்க. கொண்டு போயிட்டு வந்த பிறகுதான் எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க அப்படின்ற பிறகுதான் நான் அப்போ வந்து அவங்களுக்கு அந்த குவேரி வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இந்த போராட்டம் நடக்குது. 20 நாள் வண்டி அவங்கள்ட்ட தான் இருக்கு. வரும்போது பெட்ரோல் 2 லிட்டர் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஊத்தி எரிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். நீங்க வந்தீங்க அப்படின்னா, இல்ல வராதிங்க எதுக்கு வந்து வேஸ்ட் பண்றீங்க அப்படி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த கார்பேஜ் கொண்டு போயிட்டு உங்க ஓலாவோட கன்சர்ன் டீம் எங்க கொடுக்குமோ அதை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 2:45 வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு வர ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கொளுத்திட்டேன், அங்கிருந்து கிளம்பிடுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் அண்மையில் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த ஓலா 2-வீலரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அப்படிங்களே, என்ன பிரச்சனை என்ன கோபம் சார்? சார் அதான் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதுலேயே பொறுமை காக்க வேண்டியவங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பேசிக் க்ரைட்டீரியா வந்து ஒரு பொறுமை தான். ஸோ அப்படி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தரை எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கொண்டு போய் விட்டுருந்தா இந்த கோபத்தை தூண்டி இருக்கோன்றதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக 1-2 நாள் பிரச்சனை கிடையாது சார், கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பைக்கு கூடவே பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கீங்க, பயங்கரமான கோபத்தில் இருந்திருப்பீங்க போலயே. வேற வழி தெரியல சார், ஏன்னா கஸ்டமர் கேர்லேருந்து யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணா அவங்க கிட்ட நம்ம சண்டை போடலாம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நம்ம வண்டி கிட்ட தானே சண்டை போட முடியும். சார் இதை பத்தி நம்ம பேசுவோம். உங்க பேரு, நீங்க எந்த ஊர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ அந்த பைக் வாங்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே சார், என் பேர் வந்து ஆக்சுவலாக டாக்டர் ஜி பிருத்விராஜ். நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் டவுனில் இருக்கேன். ஸோ நான் வெள்ளூர் அண்ட் ஆம்பூர் ரெண்டு இடத்துல கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரைவேட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பைக்கை வந்து நான் ஜான்வரி மாதம் வாங்கினேன். ஸோ அவங்க நிறைய மார்க்கெட்டிங் ஆட்ஸ் நிறைய ஹைப் பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக நானும் ஒரு கியூரியாசிட்டியில் தான் இந்த பைக்கை வந்து கடந்த 2021 ஜூன் நினைக்கிறேன், அப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிள் புக்கிங் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அப்போ அந்த ஃபைனல் பே பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு கியூரியாசிட்டியில் பே பண்ணேன், ஏன்னா எனக்கு இவி யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் பெருசாக கிடையாது. என்னோட யூசேஜ் வந்து ரொம்ப பெரிய யூசேஜ்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ஆக போனாலே ஒரு 10 கிலோமீட்டர் தான் எனக்கு மேக்ஸிமம் யூஸே. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 40 கிலோமீட்டர் கொடுக்குற வண்டி நான் வச்சிருந்தாலே எனக்கு 4 நாளைக்கு வரும். ஸோ பெருசாக நான் சேவ் பண்ணுற இது கிடையாது. என்னோட எண்ணம் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான். பேசிக்காக 2-வீலரில் ஸ்டார்ட் பண்ணுவோம், 2-வீலர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு காரும் நான் வந்து புக் பண்ணேன் ஒரு ரெப்யூட்டட் பிராண்டில்.
இந்த டூ வீலர் பண்ண நிறைய பிரச்சனைகளை பார்த்தோன்னே எனக்கு காருக்கு போக பயம் வந்துருச்சு. சார், நீங்க அந்த ஓலா பைக் வாங்கினீங்கல்ல, பேட்டரி வெஹிக்கிள் வாங்கினீங்கல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு வாங்கினீங்க? கடையில வந்து என்ன சொன்னாங்க, இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு என்ன சொன்னாங்க? நீங்க நினைச்சது மாதிரி என்னென்னலாம் இல்ல சார். ஆக்சுவலா அவங்க சொன்ன ரேஞ்ச் வந்து 181 கிலோமீட்டர்ஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தப்பான ஒரு தகவல், அது இல்ல. எனக்கு டெலிவரி கொடுக்கும்போது 134 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் சொன்னாங்க. எனக்கு பெருசா யூஸ் இல்லைன்றதுனால நான் பெருசா கண்டுக்கல. அண்ட் அந்த 134 கூட எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வரல, 80-90 கிலோமீட்டர்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்தது. அண்ட் அதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் வந்து நான் ஒரு மெயிலாக அனுப்பிச்சேன், அப்புறம் ட்வீட் பண்ணேன். எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ்க்காக நான் மெயிலாக கம்ப்ளைண்ட் பண்ணல. மிட் நைட் டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அந்த மிட் நைட் டெலிவரி கொடுத்ததுனால நிறைய ஸ்க்ராச்சஸ், நிறைய இம்ப்ராப்பர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, நிறைய கேப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மெயில் பண்ணியிருந்தேன். பட் அந்த மெயிலுக்கான ரிப்ளை எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு உடனே நான் என்ன பண்ணேன், அதை கிண்டல் பண்ணி ஒரு ட்வீட் போட்டேன். அந்த மெயிலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நைட்டில் டெலிவரி பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து வண்டியை எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு 1 or 2 days கழிச்சு வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அங்கேருந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருந்தார், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தார். ஸோ எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் பற்றியும் நான் மென்ஷன் பண்ணேன் நான் அதில். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாமே பார்த்துட்டு இல்லை சார், எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு டெலிவரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் அது டெலிவரி பண்ணும்போதும் வந்து பெருசாக அவங்க ரெக்டிஃபை பண்ணலை. அப்பயும் நிறைய பேனல் கேப்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. சரி, ஒரு சைனா டாய்கிட்ட நம்ம அதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். அண்ட் ஒரு 1.5 மந்த் கழிச்சு எனக்கு அப்போ அந்த ரேஞ்ச் அவ்வளோதான் வந்துட்டு இருந்தது, 80-90 தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் 1.5 மந்த் கழிச்சு நான் பார்க்கிங்லேருந்து வண்டியை வெளியே தள்ளிட்டு ஸ்டாண்ட் போட்டு பார்க்கிங் கேட்டை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது வண்டி வந்து 90 டிகிரியில் தான் நிற்கும் அந்த சைட் ஸ்டாண்டு, நீங்கள் எந்த வண்டி வேணாலும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நின்னப்ப வண்டி ரோல் அவுட் ஆகி கீழே விழுந்து பிரேக் லிவர் இந்த மாதிரி சின்ன டேமேஜஸ் நடந்தது. அப்போ மறுபடியும் நான் கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சைட் ஸ்டாண்ட் இஷ்யூ இருக்குது, நிறைய வண்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் கொடுத்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் இஷ்யூ இருக்குது, நாங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கோர்ட் வந்து ஒரு 8,000 ருபீஸ் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், எங்கள் சைட் ஸ்டாண்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் நான் வண்டிக்கு போட்டிருக்கேன், வண்டிக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் தான் போட்டிங்க, ஸோ நோ கிளைம் வந்து ஜீரோ கிளைம் வந்து நீங்கள் தானே பண்ணி தரணும்னும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார், அந்த மாதிரி பாலிசி எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னதோட ரகசியம் என்னென்னா, வண்டியை வந்து அவங்க அது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை. எனக்கு டெலிவரி பண்ணது January 8th, இந்த பிரச்சனை நடக்கிறது March 1st week நினைக்கிறேன். ஏன்னா வண்டியோட டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி வந்து 30 டேஸ் தான். ஸோ 30 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்சூரன்ஸ் கிளைமோ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. டு பி ஃப்ராங்க், அந்த சமயத்தில் எனக்கு ஏதோ ஒரு எந்த ஒரு ஆக்சிடென்ட் எது நடந்திருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு என்னோடது தான். ஏன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணாத வரைக்கும் அது வந்து கவர்மெண்ட்டை சாராது இல்லையா. ஸோ இதுதான் அதோட ரகசியம் வந்து எனக்கு அப்புறமா வேற ஒரு கம்பெனியோட சர்வேயர் சொல்லும் போது எனக்கு அதுக்கான ரகசியம் புரிஞ்சது, எதுக்காக நம்மளை பே பண்ண சொல்லி அவங்க ரீக்ளைம் பண்ண சொன்னாங்க அப்படின்றது. அண்ட் மறுபடியும் வந்து அந்த வண்டியை கொண்டு போனாங்க. மறுபடியும் வண்டியை கொண்டு போகும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இன்னொரு சர்வீஸ் இன்ஜினியர் கால் பண்ணும்போது அவருக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அந்த பேட்டரியோட பெர்சன்டேஜ் பத்தி தனியா மென்ஷன் பண்றேன் நான், மற்றதெல்லாம் குரூப்ல போட்டுட்டு அதை மட்டும் தனியா வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். அவங்களும் மறுபடியும் வண்டி கொண்டு போயிட்டு வராங்க. கொண்டு போயிட்டு வந்த பிறகுதான் எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கொண்டு போன பிறகு நான் வந்து வண்டியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் சர்வேயர் வந்து எனக்கு நிறைய அலர்ட் பண்ணார். என்ன அலர்ட் பண்ணா, நீங்க உங்க ரிஸ்க்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லை வண்டிக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு வந்து எந்த பொறுப்பையும் எதுவுமே பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிளை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க அப்படின்ன பிறகுதான் நான் அப்போ வந்து அவங்கள்ட்ட அந்த குவேரி வைக்கிறேன், நீங்கள் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணாமல் நான் உங்ககிட்ட இருந்து டெலிவரி வண்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் கழிச்சு, சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இந்த போராட்டம் நடக்குது. 20 நாளும் வண்டி அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களும் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, டெலிவரிக்கு நான் வண்டி வாங்க மாட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கொண்டு வாங்க, நாங்கள் வந்து சைன் பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டீம்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் வண்டியை வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டீமுக்கு அந்த மாதிரி கொண்டு வர முடியாது, நீங்கள் தான் கஸ்டமர் வந்து கொண்டு வந்து அங்கே ஆர்டிஓவில் இன்ஸ்பெக்ஷன் காமிக்கணும், ஸோ வண்டி நீங்கள் டெலிவரி எடுத்துவாங்க, நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட பேமெண்ட்டை வந்து ஏன் டவுனில் பண்ணாமல் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், வெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் குடியாத்தம் டவுனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ நான் கேட்குறேன், ஏங்க என்னோட ஆதார் அட்ரஸ் வந்து நான் ஏன் டவுனுக்கு கொடுத்துருக்கேன், இந்த ஆதார் அட்ரஸ்க்கு அங்கே எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு குயரி வைக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார், நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், நிறைய வண்டி அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு பண்ணுறாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார், அவரும் இதே ஓலா பைக் தான் வாங்கிறார், நான் வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்கினார், அவருக்கும் அது குடியாத்தத்தில் தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததா சொன்னார், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரின்ட்டு இந்த போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கன்வின்ஸ் பண்ணி சரி வண்டி எடுத்து வந்துருங்க அப்படின்னாங்க. சரி, நானும் வண்டி டெலிவரி வாங்கிட்டேன். டெலிவரி வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து
அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு எதுவுமே கண்டுக்கல. இங்கே லோக்கலில் ஒருத்தரோட நம்பர் கொடுத்து அவர் தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்ட்டு, நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா அவரை நான் காண்டாக்ட் பண்ண அவர் எனக்கு வந்து அந்த வண்டியோட டிஸ்க்ளைமர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதை காப்பி வந்து எனக்கு அனுப்பிச்சார். அதில் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், குடியாத்த மாத்தியோட தான் இவங்க வந்து போட்டிருக்காங்க, அந்த காப்பியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னாங்க. இந்த வண்டி டெலிவரி செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் டெலிவரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் பிரச்சனைகள் நிறைய ஆரம்பிச்சிது சார். அதான் வந்து என்னென்னா குடியாத்தம் ஆர்டிஓவில் வந்து டிஸ்க்ளைமர் என்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த டிஸ்க்ளைமரை வந்து நான் பார்க்கும்போது கேட்குறேன் அவர் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம்னு சொன்னார். பட் எனக்கு சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு முறையும் வண்டியை நான் சார்ஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம் எரர், ப்ளீஸ் ரீபூட் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் மேலே. அந்த ரீபூட்டை நான் வந்து டச் பண்ணேன்னா 90% சார்ஜ் இருக்கும், ஆனால் அந்த ரீபூட் பண்ணும்போது ஃபோன் ரீபூட் ஆனால் எப்படி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே காமிக்கும். ரீபூட் ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து 0% போயிடும். ஸோ இது வந்து ரெண்டு முறை எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் ரெண்டு முறையும் நான் வீட்டில் இருந்தேன், அதனால் நான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அடுத்த சோர்ஸை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். பல தடவை அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் நிற்கும் போது அந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. பட் நான் கொஞ்சம் அலர்ட்டாக ரெண்டு முறை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை கண்டுக்கல. அதை பற்றி நான் மெயிலும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன், அவங்க அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணார். அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குங்க, எனக்கு அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர், என் வண்டி அவ்வளோ மைலேஜ் வரல, இந்த ரிஸ்க்கை நான் எடுக்க முடியாது, வண்டியை நான் ஃபுல் சார்ஜ் போட்டு உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நீங்கள் கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க, எனக்கு அதில் எந்த ஆட்சேபமும் இல்லைன்ற அவங்களும் சரின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வண்டியை வந்து நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்குது, வண்டி ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு நீங்கள் தான் வரணும், அதனால் நீங்கள் தான் வண்டி கொண்டு வரணும், அவங்க வந்து வெறும் ஏஜென்ட் மட்டும்தான், அவங்ககிட்ட வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது, வண்டி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்ற ஒரு குயரியை முன்னாடி வைக்கிறாங்க. சரி வேறு வழி இல்லைன்ட்டு நானும் வந்து ரிஸ்க் எடுத்து போயிடும், வர வழியில் ஏதாவது பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து கடந்த 26ஆம் தேதி காலையில் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு மறுபடியும் அந்த எரர் காமிக்குது, சிஸ்டம் எரர், ப்ளீஸ் காண்டாக்ட் கஸ்டமர் கேர்னு, அதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு தரேன் நான். ஸோ 134 ரேஞ்ச் காமிக்குது, டோட்டலாக வந்து 850 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் அன்றைக்கி வரைக்கும். வண்டி எடுத்துகிட்டு நானும் ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிடுறேன், ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பார்க் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு அந்த எரர் வருது. அப்போ நான் வந்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கஸ்டமர் கேருக்கு வந்து மெயில் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து யூ பீப்புள் ஆர் மேட் மீ டு ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த ரோட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை போட்டு அந்த வீடியோவும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு அனுப்புகிறேன். கால் மணி நேரத்தில் கஸ்டமர் கேர்லேருந்து கால் வருது, அதுக்குள்ளே ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து உள்ளே கூப்பிட்றாங்க, போயிட்டு நான் பார்க்குறேன் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஓ சொல்லிட்டாரு, ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, தம்பி இதை நான் பண்ணேன்னா ஆடிட்டிங்கில் பிரச்சனை வரும், நீங்கள் நிறைய பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும், கம்பெனிகிட்ட சொல்லிடுங்க, அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்றாரு. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வெளியில் நிற்கிறேன் நான், வெளியில் நிற்கும்போது மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகல, அந்த எரர்லேயே நிற்கும். 2 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வண்டியை வந்து சரி ட்ரங்க்கால் ஓப்பன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுருவோம், எதுக்கு இதை கையில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணும்போது சடனாக பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து எனக்கு காமிக்குது டிஸ்பிளேல. ஸோ நான் என்ன நினச்சேன், சரி நம்ம 40 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும், ஏன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட் தான் தேடி பிடிச்சி போனேன் நான், சரி ரீச் ஆயிருவோம் அப்படின்ட்டு அந்த பர்சன்டேஜை பார்த்துட்டு நான் கடகடன்னு அங்கிருந்து கிளம்பிட்டேன். போய் ஒரு 5-6 கிலோமீட்டரில் எனக்கு ஒரு பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சது, பர்சன்டேஜ் வந்து கடகடன்னு குறைய ஆரம்பிச்சது. நான் ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணேன், அந்த வீடியோ இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 57 கிலோமீட்டர் மைலேஜ் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் போகும்னு காமிச்சது. விதின் செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்டுக்குள்ள அது ஜீரோக்கு போயிட்டு பார்க்கிங் மோடுக்கு போயிடுச்சு. நடுக்காட்டில் நான் நிற்கிறேன், எனக்கு அதாவது தண்ணி வேணும்னா கூட அங்கே ஒரு கடையோ இல்லை ஒரு வீடும் கூட எதுவுமே கிடையாது, நடு ரோட்டில் நான் நிற்கிறேன். அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் அந்த ஃபோட்டோவும் மெயில் பண்ணி மறுபடியும் பண்ணுறேன், மறுபடியும் கால் பண்ணுறேன் கஸ்டமர் கேர்லேருந்து, ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் அப்படின்றா. நான் சொல்கிறேன் ரோட் சைடு அசிஸ்டன்ட்ன்றது 1/2 hour, 1 hour தான், இவ்வளோ நேரம் நான் வந்து எப்படி நிற்க முடியும், நான் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்க சார், வந்து மறுபடியும் டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, எப்படி பார்த்தாலும் வந்து ஈவினிங் 5 o'clock ஆயிரும் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னா. ஸோ அந்த 5 மணி வரைக்கும் நம்மளால் ரோட்டில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஒரு இது சொல்கிறேன், நான் வண்டி இங்கே பார்க் பண்ணிடுறேன், என் லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இங்கே பார்க் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து வண்டி டோ வெஹிக்கிள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு இல்லை இல்லை வண்டிக்கு வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், வண்டி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருந்து வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போங்க அப்படின்னா. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சார் 10:30 நான் நிற்கிறேன், நான் அவங்ககிட்ட பேசும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தேர்ட் கால் நான் பேசும்போது. ஸோ இவ்வளோ நேரம் நான் நின்று பச்சை தண்ணி கூட இல்லாமல் நான் நிற்கிறேன், எவ்வளோ நேரம் இன்னும் நான் வெயிட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியும் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் நான் வந்து வண்டியை கொஞ்சம் தள்ளிட்டு போகிறேன், எதுக்கான நிழலை தேடி போகிறேன், அங்கே ஃபுல் வெயில், ஆக்சுவலாக ஒரே ஒரு மரம் கூட கிடையாது. ஸோ நிழலை தேடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் தள்ளிட்டு போகிறேன் வண்டியை, வண்டியை போய் அங்கே போய் பார்க் பண்ணேன். அப்போ எனக்கு கால் வருது, அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது ஆகும், அதை கேல்குலேட் பண்ணும்போது இட் வாஸ் அப்ராக்சிமேட்லி 5. ஸோ அவங்ககிட்ட ஒரு 1:30 நான் பேசுகிறேன், நான் சொல்லிட்டேன் நான் ஒரு 1 hour வெயிட் பண்ணுவேன், நான் எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஆளை வர சொல்லியிருக்கேன், அந்த 1 hour நீங்கள் கன்சர்ன் டீமோ இல்லை கன்சர்ன் பர்சனோ நான் வரலைன்னா வரும்போது பெட்ரோல் 2 லிட்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஊற்றி எரிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இல்லை வராதிங்க எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்பேஜை கொண்டு போயிட்டு உங்கள் ஓலாவோட கன்சர்ன் டீம் எங்கே கொடுக்குமோ அதை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு 2:30 வந்து நான் ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ வந்து பண்றேன், என்னென்ன மெயில் அனுப்பிச்சு, என்னென்ன ட்வீட் பண்ணேன் எல்லாமே அந்த வீடியோலயே நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2:45 வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு வர ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கொளுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன் சார். இதுதான் நடந்தது. இதை நடந்து ஒரு 2 hours கூட இல்லை, ஒரு 1 hour வந்து அந்த கன்சர்ன் இன்ஜினியர் சர்வீஸ் இன்ஜினியர் அட்டன் பண்ணார் இல்லையா, அவர் என்னை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு, சார் நீங்கள் இன்டர்வியூ எதுவும் கொடுக்காதீங்க, ஃபோட்டோஸ் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, நான் வந்துடுறோம், உங்களை நேரில் பார்க்க வந்துகிட்டு இருக்கோம், உங்கள் லொக்கேஷன் எங்கள் ஆம்பூர் தானே அப்படின்னு. ஆமாங்க, என்னை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, வண்டிக்கும் எனக்கும் இல்லை கனெக்டிவிட்டி போயிடுச்சு, உங்களுக்கும் எனக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது, நான் அந்த வண்டி வேண்டாம்னு சொல்லி தான் பண்ணிட்டு வந்தேன், என்ன இல்லை சார் உங்களை சமாதானப்படுத்த வந்துக்கிட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். மறுபடியும் நான் ரோட்டில் நிற்க நான் தயாராக இல்லைங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் ஒரு 8:00 வந்து என்ன ரீச் பண்ணிட்டாங்க, அவங்க என் கிளினிக்கை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண வந்தாங்க, நான் அவங்களை கேட்டால் சில கேள்விகள் நான் கேட்குறேங்க, அந்த கேள்விக்கான பதில நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கன்வீன்ஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவங்க உங்களை ரீச் பண்ற வரைக்கும் நீங்களே எந்த போட்டோ வீடியோ அப்படிங்கறத சோசியல் மீடியால ஷேர் பண்ணீங்கல? நான் எதுக்கு சார் பயப்படணும்? அதாவது அந்த கம்பெனி கிட்ட இருந்து நம்ம ஏதாவது பணம் எதிர்பார்க்கறோம்னா நம்ம அதுக்கான வேலைகள் வந்து செய்யாம இருந்திருக்கலாம். நான் இதை பண்ணதே வந்து மக்களுக்கு இடையில ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் ட்ராப்ல யாரும் போய் விழுகக்கூடாதுன்றதுனால தான் நான் அது எரிச்சேன். இதுல நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, இதை வண்டி வேண்டாம்னா நீங்க விட்டு வந்திருக்கலாமே, அந்த கம்பெனிகிட்டே நீங்க கொடுத்துருக்கலாமே, எதுக்காக இதை பண்ணி? அதை நான் பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு வைரலாக கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்திருக்காரு. இதை நான் எரிச்சதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து வைரலாக இருக்கு, இவ்வளவு பேருக்கு வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. அவங்க உங்களை ரீச் பண்ணி என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க சார்? என்ன என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த சென்ஸ் இது என்ன சார் ஆச்சு, இது சார் அது சார் நாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் அது ஒரு சின்ன கிளிட்ஸ் ப்ராப்ளம் சார், அதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன ஏங்க கிளிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்குங்க கஷ்டப்பட்ட வண்டி கொடுக்குறீங்க? வண்டி வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க, இல்லை நீங்கள் ஆர்என்டி பண்ணும்போது நிற்கிறீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து, ஏன்னா வந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, நான் காசு கொடுத்த வண்டி வாங்கியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கல, நான் வந்து ஒரு முறை ரெண்டு முறை நிற்கலைங்க, 5-6 ரோட்டில் நின்றுருக்கேன், நான் எவ்வளோ நாள் நிற்கிறேன், எப்போ சார்ஜ் பண்ணேன், எவ்வளோ பர்சன்டேஜில் ட்ரெயின் ஆச்சுன்றது கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரி உங்ககிட்ட இருக்கும், ஏன்னா அவங்க லைஃப் ட்ராக் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சென்சார் மூலமா நம்ம எங்கே போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுறோம், எவ்வளோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் ட்ராக்கிங் அவங்க வச்சிருக்காங்க, அது அவங்களால கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் அதை அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் எவ்வளோ ஸ்பீட் போயிருக்காங்க என்னன்றதை ட்விட்டரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதனால என் விஷயத்தில் அவங்களால இல்லைன்னு போய் சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லா ஓலா பைக்லயுமே அந்த லைவ் ட்ராக்கிங் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ட்விட்டரில் வந்து அந்த கண்டிப்பாக இருக்கு. அந்த ட்விட்டரில் வந்து ஒரு ஹைதராபாத் கேஸ் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது, சமீபத்தில் நடந்தது, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த பையன் வந்து எப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணான், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கான், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான், சடனாக எப்படி ட்ராப் ஆச்சு, அதாவது 80-0 வந்து 3 seconds வந்திருக்கான் அப்படின்னா வந்து ஏதோ ஸ்பீட் பிரேக்கரில் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து அதை லாஸ் பண்ணி தான் வந்து கீழே விழுந்திருக்கான், இதனால் வண்டிக்கும் வண்டியோட பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இது நடந்து வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தவங்க என் விஷயத்தில் வந்து 3 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனுமே கொடுக்கல அவங்களுக்கு, அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலும் இல்லை அவங்க கிட்ட இருந்து. ஓகே சார், நீங்கள் பைக்கை நிப்பாட்டி போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, அவங்க சைட்லேருந்து சர்வீஸ் சம்மந்தமாகவோ உங்கள்கிட்ட வந்து என்னன்னு கேட்கறது கூட வரல, எங்கேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்தீங்க, எப்படி அதை உள்ள என்ன கூப்பிட சொல்லி ஒருத்தர் வர சொன்னேன் இல்லையா? ஏன்னா 10:30 நிற்கிறேன், இந்த இன்சிடென்ட் என்ன அவங்க ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-2.5 இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிலில் நிற்க முடியாது, இல்லை ஹெல்ப்பும் கூட யாருமே இல்லை, எவ்வளோ நேரம் நம்ம வெயிலில் நிற்க முடியும்? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, நான் வந்து வரும்போது ஒரு 2 liter வாட்டர் பாட்டில் வாங்கிட்டார் சொல்லி தான் அவருக்கு சொன்னேன். ஆக்சுவலாக என்னோட கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவர் தான் அவர். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவரும் வந்துட்டார், 2 liter வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தார். ஒரு டைம் போக போக எனக்கு ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக, சரி இதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், இதை நம்ம செஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த கம்பெனி போகும் அப்படின்றதுனால தான் அவர் அங்கேருந்து பக்கத்தில் போய் வாங்கிட்டு சொன்னார். அவர் பக்கத்தில் வாங்கிட்டு வந்தாரா இல்லை அவர் வண்டியிலேருந்து பிடிச்சி கொடுத்தாரன்றது தெரியல, ஆனால் அவர் ஒரு வேலை பண்ணார். பண்ணும்போது இந்த மாதிரி போகும்போதே எங்கள் வீட்டுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்ருக்காரு, இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்றத. ஸோ என்னோட பிரதர் வந்து அவருடைய சேர்ந்து ரீச் ஆகிட்டார், அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் என்னை தடுப்பார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் தடுப்பார், அவர் என்னோட பிரதர் தான். ஸோ அவர் வந்து ரீச் ஆகிட்டார், என்னை பிக் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. பட் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தாங்க முடியல சார், அதனால தான் நான் அதை பண்ணிட்டேன். அந்த ஊத்தி எரிக்கும் போது கூட நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபீல் இல்லையா, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும், என்ன தெரிஞ்சாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கினது நம்ம ஏன் எரிச்சுக்கிட்டு அப்படின்னு கண்டிப்பா இருந்தது சார், நிறைய ஃபீலிங் இருந்தது. பட் நான் யோசிச்சதுன்னா பொதுமக்களை நிறைய யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பரவாயில்ல சார், 1.5 lakh என்னால ஈஸியா அஃபோர்ட் பண்ணிக்க முடியும், சம்பாதிச்சுக்க முடியும், எனக்கு தைரியம் இருக்கு, அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் சார் எனக்கு. அந்த வண்டியை நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கிங்ல பார்க்கும் போதும் எனக்கு ஒரு பெரிய எரிச்சல் உண்டாகும், நம்ம வந்து ஒரு வேலை பார்க்க வரோம்னா பார்க்கிங்க தாண்டி தான் நம்ம வரணும் சரிங்களா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வெளியே வரும் இல்லையா, அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு எனக்கு, ஒரு ஏமாற்றம் இருக்கும் இல்லையா யாருக்காக இருந்தாலுமே.
ஏன்னா அது வந்து ஹார்ட் ஒர்க் மணி, யாரும் வந்து திருடிட்டு வரல இல்ல. நான் அப்ப யோசிச்சது என்னன்னா, நம்ம இதை பண்ணுவோம், நம்ம லாஸ் ஆனா பரவாயில்ல, ஆனா இதனால அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இதை பார்த்துட்டு வாங்காம விடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பணம் சேவை. சார் என் நிலைமை பரவாயில்ல சார், நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணிக்கிறதோ ஒன்று பண்ணிக்கிறேன். ஒரு டெலிவரி பாயோட நிலைமை யோசிச்சு வரேன், 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து கிலோமீட்டர் கிலோமீட்டரா சுத்துறாங்க. அவங்க இந்த வண்டியை நம்பி வாங்கி நடு ரோட்ல நின்னாங்க, டெலிவரி பண்ண முடியலன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய லாஸ் அந்த அந்த அதாவது அந்த வேலையில லாஸ்ன்ற அந்த செகண்டரி. எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வந்து ஒரு 25-30 நோட்டிபிகேஷன்ஸ் வருது. அந்த நோட்டிபிகேஷன்ஸ் நீங்களும் பார்க்கலாம். அது ஆப்வியஸா அந்த பேஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா யார் யார் என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய போகுது. இதுல ஒளிவு மறைவுக்கு எதுவுமே கிடையாது இதுல. சோ நீங்க அதை பார்க்கலாம். நீங்க அதை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நான் வந்து வண்டியை கொளுத்திட்டு வந்துட்டேன். நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க, கொளுத்தி விட்டுட்டு நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க அப்படி இல்ல? என்ன பிக் பண்ண வந்தாரு இல்லையா, அவர்கிட்ட தான் நான் வீடியோ எடுக்க சொல்றேன் நான். ஏன்னா நம்மளே கொளுத்திட்டு நம்மளே வீடியோ எடுக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா, நான் அந்த வீடியோல வந்து ஆதாரங்களை காமிக்கனால அவங்களுக்கு கால் பண்ணது, அவங்களுக்கு அனுப்பிச்ச மெயில், அது வந்து நாளைக்கு பண்ணல செய்யலன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா. சோ என் போன்ல நானே அதை காமிச்சிட்டு பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவரை வந்து லைவ் வீடியோ பேஸ்புக்ல பண்ண சொல்றேன். அதை பண்ணும்போதுதான் அந்த வீடியோஸ் எல்லாமே காமிக்கிறேன். நீங்க இந்த லைவ் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கம்பெனி சைடுல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா, என்ன இப்படி பண்ணீங்க, ஏன் வீடியோ எல்லாம் போட்டீங்க, போட வேணாம்? இல்ல 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 இல்ல, அது வந்து பாலிமர் சேனல்ல வந்து நியூஸ்ல வந்திருக்கு, எனக்குமே அது தெரியாது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது வந்து நியூஸ்ல வெளியே வந்திருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக தான் இந்த விஷயம் நடந்தது. ஒரு 3 மணி ஒரு 4-4:30 போலதான் அவங்க கம்பெனில இருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. இது மாதிரி இனிமேல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கும், ஐயோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வாங்காதீங்க, எல்லா வெஹிக்கிளுமே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உண்டாக்கிடும். இல்ல இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பல. நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஆர்&டி பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி, நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க நேம் பிளேட் இல்லாம ஒரு வெஹிக்கிள்ஸ் பண்ணி அதுல டெஸ்ட் டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான இதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான கம்பெனி மேல ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சைனீஸ் டாய்ஸ் மேல வந்து ரிலே பண்ணாதீங்கன்றதான் என்னோட பதில். ஓகே, உங்க வீட்டுல இருந்து என்ன சார் சொன்னாங்க, உங்க வீட்டுல உங்க மனைவியோ அம்மாவோ என்ன என்ன சொன்னாங்க இதை பத்தி? அதாவது அவங்க வந்து வண்டி போனதை பத்தி வருத்தப்படல சார். அவங்க பயந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த மாதிரி பேட்டரி வெஹிக்கிள்ஸ் நிறைய வெடிக்குதுன்றதான் நம்ம நியூஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா. சோ இந்த மாதிரி கொளுத்தும் போது ஏதாவது வெடிச்சு நமக்கு ஏதாவது ஆயிரமோன்ற ஒரு பயம் தான் அவங்களுக்குள்ள இருந்ததே தவிர, வண்டி போன போட எங்க வீட்டுல திட்டது ஒரு ஒரே வர வண்டி வேண்டாம் சொன்னா வண்டி கொண்டு போய் உரமா விட்டு வந்துட வேண்டியதானப்பா, இதுக்கு போய் இந்த வேலை அப்படின்னாங்க. வேணா அடுத்து எதுவும் வேற கம்பெனி அதே வெஹிக்கிள் வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கண்டிப்பா போற ஐடியா எனக்கு இல்ல சார். இனி லைஃப் டைம்ல இவி போற ஐடியா எனக்கு இல்ல. என்னன்னு சொன்னேன் இல்லையா, 2-wheeler எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒரு கார் ஆக்சுவலா புக் பண்ணேன், புக் பண்ண காரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஒரு மாச காலத்துல இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்த உடனே அதையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். இனி லைஃப் டைம் இவி போற ஐடியா இல்ல, மைட் பி ஃபியூச்சர்ல டெவலப் ஆச்சுன்னா பாக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் தகவல் விருந்து உணவுக்கு. நன்றி நன்றி சார், தேங்க்யூ. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோடு போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369-116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.